நம்ம ஹீரோ காலேஜில் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாரு. இப்போ கம்பனியில் போய் கலக்கோ கலக்குன்னு கலக்க போகிறாரு. அடுத்ததான் என்ன பண்ண போகிறாருன்னு தான் பார்ப்போமே. வாடா ராஜா, இவர் நம்ம ரூம்மேட். இவரா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எத்தனை மணிக்கு ஷிஃப்ட்? 10 மணிக்கு. 10 மணிக்கா? எனக்கு செகண்ட் ஷிஃப்ட்டு, இவருக்கு தேர்ட் ஷிஃப்ட்டு. நீங்கள் குளிச்சு சாப்பிட்டு எனக்கு பைக்கு. சரி ஓகே, நீ பண்ண போயிட்டு வா ஷிஃப்ட்டுக்கு. பாய். என்ன எப்போ பார்த்தாலும் ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்காப்ல, என்னன்னு தெரியல. வரும்போது செல் பண்ணி வந்துட்டே இருக்காப்ல. என்னவா இருக்கும் சாயங்காலம் கேட்ட வேண்டியதுதான், கேட்ட வேண்டியதுதான். கேட்போம். என்ன பண்ணுறீங்க ப்ரோ? சும்மா தான் ப்ரோ, கேம் விளையாடிட்டு இருக்கேன். எப்போ பரிசு இருக்குன்னு இருக்கீங்களே, நான் வந்தது பிடிக்கலையான்னு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் வாங்குகிற சேலரியே வீட்டில் கொடுத்துட்றேன். நான் கேம் மூலியம் சம்பாரித்து எனக்கு தேவையானதை எல்லாமே நான் வாங்கிக்கிறேன். இன்னும் ப்ரோ இப்படியெல்லாம் இருக்கேன்னா? ஆமாம் ப்ரோ, அப்படி இருக்குது. இப்போ எனக்கும் சொல்லிக் கொடுங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க ப்ரோ. கொடுங்க, பண்ணி கொடுக்குறேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. கம்பனில் போய் கலக்கு கலக்குன்னு கலக்குவான்னு பார்த்தா சீட்டு கட்ட கலைக்க ஆரம்பிச்சிட்டுக்கிறான். ஏன்டா வேலை விட்டு வீட்டுக்கு போயிட்டேன்? நீ கேமில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டடா. நம்ம சம்பாதி காசே நம்ம கைக்கு நிற்க மாட்டேங்குது. நீ கேமில் சம்பாரிச்சு எப்பறா உன் கைக்கு நிற்கும்? உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குடா. நீ தானே அவங்களை கரெக்டாக பார்த்துக்கணும். அதை விட்டு நீ இந்த கேமில் பண்ணுறதெல்லாம் சரியில்லைடா, பார்த்துக்கோ. அடை விட்டுறா, பார்த்துக்கலாம். நான் பார்க்காத பிரச்சனையா? என்ன மச்சான் பைக் வாங்கிட்டு போல? பைக் வாங்கலேருந்து கண்டுக்கூட மாட்டேருக்க. நான் எல்லாம் இருக்கும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன மச்சான், கையிலேயே பிடிக்க முடியல. நல்லா இருந்தா சரி பண்ண மச்சான். புது புது பைக் எல்லாம் வாங்குற, புது புது ட்ரெஸ் எல்லாம் வாங்குற. சூப்பர்டா மச்சான். ஏரியெல்லாம் மாஸ்க் காட்டுற, எப்ப ட்ரீட் தர? உங்களுக்கு இல்லாதா கொடுத்துட்டா போச்சு. ஐயோ, சம்பாரிச்சு காசு எல்லாம் போய்கிட்டே இருக்கு. கடை வாங்கியாவது விட்டதை பிடிச்சே ஆகணும். Thank you.
சம்பாச்சி கசம் போயிட்டே இருக்கு, கோட்டை கசம் போயிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலையே. கடன் கொடுத்தவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ என்ன பண்ணு தெரியலையே. சங்கத்து பணம் 12 லட்சத்தையும் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கேன். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்றேன். அம்மா கிட்ட காசு இருக்கு, இப்போதைக்கு பணம் கேட்குறவங்களுக்கு எடுத்து கொடுத்து சமாளிச்சிட வேண்டியது தான், வேறு வழியே இல்லை. ஐயோ காசு காணுமே, இங்கே வச்ச காசு எங்கே போயிருக்கும்? காசு காணுமே, ஐயோ காசை காணும், நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? என்னம்மா சொல்றீங்க, பணத்தை காணுமா? எனக்கு இவன் மேலே தான் டவுட், இவன் தான் வீட்டில் இருந்தான். நான் எடுக்கல பணத்தை எடுத்தேடா. நான் எடுக்கல. உண்மையை சொல்கிறா, பணத்தை எடுத்தே இல்லையா? நான் எடுக்கவே இல்லை. அம்மா சொல்கிறாங்க நீ தான் எடுத்தன்னு, சொல்லு நீ தான் எடுத்தியா? நான் தான் எடுக்கவில்லைன்னு சொல்கிறேன்ல. என்னம்மா எடுக்கலன்னு சொல்கிறேன்? எனக்கு இவன் மேலே தான் சந்தேகம். உண்மையை சொல்கிறா, உன் மொழியே சரியில்லை. நான் பார்க்கவே இல்லை. எடுத்திருந்தா கொடுத்துட்றா, அது சங்கத்த பணம். டே சொல்றானே, எடுக்கல எடுக்கலன்னு சொல்றா, உண்மை சொல்றா, நீ தானே எடுத்த? நான் எதுவும் எடுக்கல சொல்றான்னா? நான் தான் எடுத்தேன். என்ன பண்ண? ரம்மி விளையாடி எல்லாமே போயிடுச்சு, அந்த எடுத்து கொடுத்துட்டு. எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக தான் இருந்தேன், கேம்லேயும் பெஸ்ட்டாக இருந்தேன்னு நினச்சி தப்பாக போச்சு. வீட்லேயும் யாரும் மதிக்கிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸும் யாரும் மதிக்கிறதில்ல. நான் இப்போ வாழ்ந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? ஹலோ சிவா. ராஜா இறந்துட்டான். அவன் இறந்ததே உன்னால தான். இனியா திருந்துடா. 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 அவன் இறந்ததே உன்னால தான். அவன் இறந்ததே உன்னால தான். இனியா திருந்துடா. இனியா திருந்துடா.